சுகமான சுவிசேஷம். மாமனுக்காக பாடிய பாடலே என்னுடைய கருத்துக்களும் இருந்தன. வாங்கவே பன்முகப்பட்ட கலைஞர்களை வெளிக்கொண்டது மட்டுமல்ல, இலங்கை திருநாட்டை திரும்பி பார்த்த வைத்த அந்த பெருமையோடு இன்றும் இந்த அரங்கிலே மக்கள் மத்தியிலே கைதடி உதயசூரியன் சரஸ்வதி நிலையத்தினுடைய இந்த 45வது ஆண்டு விழாவில் பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அவரையும் அழைத்து அவருக்கான கௌரவத்தை வழங்க இந்த ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்க, அடுத்து கில்மிஷாவுக்கான கௌரவ அரங்கிலே இடம்பெறுகிறது. இப்பொழுது அரங்கிலே கில்மிஷாவுக்கான கௌரவத்தை வழங்க நாம் அன்போடு அழைப்பது அழைத்திருப்பது கௌரவிப்பாளர்களாக சிவராசா பிரகாஷ் சத்யசீலன் சசிகுமார் கோபாலன் தபருவன் அவர்கள் என்பதாக அரங்கு கிடைக்கின்றோம். கில்மிஷாவுக்கான கௌரவத்தை இந்த அரங்கிலே வழங்குவதற்கு இந்த கௌரவத்திற்கான அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை கட்டிடப்பொருள் நிலையத்தினர். ஆகவே இவர்களுடைய அனுசரணையோடு கில்மிஷா அவர்களுக்கான கௌரவம் இந்த அரங்கிலே இடம்பெற தொடர்ந்து கில்மிஷா அவர்கள் வழங்கவிருக்கின்ற ஒரு அற்புதமான பாடலும் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி படுத்த காத்திருக்கிறது. இந்த பகுதி மக்களை இடத்து இசைக்குயிலாக வலம் வந்து கொண்டிருக்கின்றவர் பல வகையான பாராட்டுகள் கௌரவங்கள் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு கௌரவம் இங்கே வழங்கப்படுகிறது, அவருக்கான ஒரு வாழ்த்து மடல். எங்க கைதடி சத்தம் விடுவதானா? வான் உயர ஒரு உற்சாகமான கரகோஷம். எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்க சரியான கஷ்டமா இருந்தது என்னன்னா,
நாங்க ஒரே ஒரு இப்ப கன்செப்ட் வைஸா செஞ்சாக்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். முதல் வந்து ஃப்ரீ ஸ்டைலா எல்லா மாதிரியும் ஆடினீங்க, அடுத்ததுல வந்து சரியான நெருக்கடியா போயிட்டு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றது பயங்கர ஹார்டாகவும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வடிவாவே தெரிஞ்சது. அந்த வகையில நாங்கள் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணி இருக்கிறோம். அதுவும் ஒரு கன்செப்ட் வைஸான ஒரு நடனம் தான். முதலாம் இடம் காணா சுவிசேஷம். ராமநாதன் சார்பாக கலந்திருக்கின்ற திரு உதயசீர் அவர்கள்